ஹாய், ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல், என் சமையல் அறையில். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? என்னோட நேம் சத்யா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணி வீட்லேயே எப்படி பெஸ்ட்டான ஒரு ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் என் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக் அண்டு ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு சோத்து கத்தாழை, வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சோத்து கத்தாழையை செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க, முள் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சோத்து கத்தாழை பறிக்கும் போது எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு வரும், அதை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அந்த ஜெல் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தன்மையாக நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா அந்த க்ரீன் கலர் ஜெல்லை கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் எடுத்துருங்க. அந்த முள்ளை முள் எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த தோல் மட்டும் வர்ற மாதிரி எடுத்துருங்க. நல்லா சாஃப்டான கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து அப்படியே மெதுவாக எடுத்துருங்க. ஏன்னா இதோட ஜெல்லு நிறைய வேஸ்ட் ஆயிரும், ஸ்கின் அந்த தோலை மட்டும் அப்படியே சீவி எடுத்துருங்க. எடுத்தாச்சு பாருங்கள் ஜெல் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த ஜெல்லை அப்படியே லைட்டாக எடுங்க. இப்படி எடுத்து விட்ருங்க, அப்போ தான் ஜெல் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது குத்தி குத்தி விட்டுருங்க. ஓகே, இந்த ஜெல்லை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுறோம். அப்படியே மேலே இருந்து அந்த தோல் வரக்கூடாது, வெறும் ஜெல்லு மட்டும் பாருங்கள் எப்படி வருது. அப்படி குத்தி விட்டிங்கன்னா, ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லு ஈஸியாக வந்துடும். எல்லா ஜெல்லையும் எடுத்துருங்க. அவ்வளோ இயற்கையான ஒரு ஜெல் இது. ஜெல் இது நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுத்து விட்டுருங்க. இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள், எந்த கண்டென்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தான் இருக்கணும் அலோவேரா ஜெல். இது வந்து பியூர் அலோவேரா ஜெல். இப்படி தான் ஹோம்மேடாக நம்ம எடுத்து எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஹேர் பேக்காக இருந்தாலும் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹேர் பேக். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. 1, 2, 3 3 டேபிள் ஸ்பூன். என்னோடய ஹேருக்கு 3 போதும், நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் கோக்னட் ஆயில். கோக்னட் ஆயில் வந்து முடியை வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கோ. ஸோ 1 ஸ்பூன் கோக்னட் ஆயில். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து காஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இது வந்து முடிக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த பிராண்டும் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்க சாதாரண விளக்கெண்ணெயே போதும். அதுவே முடிக்கு நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லெமன், அடுத்து லெமன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து நம்ம தலையில் ஏதாவது டேண்ட்ரஃப் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பூரம் போக்கிடும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், லெமன், இந்த 4 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தலை வந்து லைட்டாக ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம ஹேர். ஸோ ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஆயில் மசாஜ் எடுத்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பை வச்சே ஒரு நார்மல் வாஷ் கொடுத்துருங்க. 1 மந்த் விடாமல் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்குக்கு வந்து 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. 1, 2 2 டேபிள் ஸ்பூனே போதும். இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சள்
ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெமன் வந்து அரை டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கர்டு, ஹோம் மேடு தயிர், நம்ம ஒரே ஊற்றி காய வச்ச தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா க்ரீம், நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும், அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ண முடியும். இதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை போட்டுட்டு அப்புறம் இதை போடுங்க, பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இருங்க, அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் சோத்துக்கத்தால் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன சைஸ் சோத்துக்கத்தாலை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா, கட் பண்ணிவிட்டு ஸ்கின் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து தப்பாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ் வருமா, இதை வந்து நல்லா இப்படி பெரிய விரலில் சுரண்டி விட்டுருங்க. லைட்டாக, ரொம்பலாம் அந்த ஜெல்லு வர்ற அளவுக்குலாம் சுரண்டக்கூடாது. இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு, நம்ம வீட்டில் சுகர் இருக்குது பாருங்கள், ஜீனி வெள்ளை சக்கரை, அதை லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டிங்கன்னா, நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கை வந்து எடுத்துரும். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு ஹேண்ட்லாக் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர், அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. சுகர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கை வந்து சீக்கிரம் ரிமூவ் பண்ணும். நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ஃபேஸில் மூக்கு, கண்ணு, கீழே எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி அப்ளை பண்ண மேனிக்கே விட்டுருங்க. நல்லா கழுவிட்டு 5 மினிட்ஸ் கரைஞ்சி பாருங்கள். இப்போ நல்லா சாஃப்டாக ஒரு ஃபீல் ஆகுது. கையில் இருக்க அழுக்கையில் எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபேஸ்க்கு நீங்கள் அந்த மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா க்ளோயிங் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அந்த மாஸ்க்கை இந்த மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணி விடுங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தெரியுதுன்னு இந்த இடத்துக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. 1 டைம் யூஸ் பண்ணதுக்கே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள், சின்ன ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஆலோவேரா ஜெல் கத்தாலை ஹேர் பேக்கும் ரெடி, ஆலோவேரா ஜெல் ஃபேஸ் பேக்கும் ரெடி. ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் பர்சனலாக இதை தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ண பொருட்களோட பயன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல் வந்து முடிக்கு வந்து ஒரு நல்ல வலுவழுப்பை கொடுக்கும், ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் நம்ம ஹேர். அடுத்து நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு வலுவழுப்பை கொடுக்கும், ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கே ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அடிக்கடி கற்றாழை ஜெல்லை ஃபேஸுக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஹேஸ்டர் ஆயில். இதை கொட்டமுத்து எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி நிறையா நேமில் சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணுங்கள், எந்த பிராண்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து முடியை நல்லா டேமேஜ் ஆகாமல் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக வீக்லி 2x ஆகுது இந்த விளக்கெண்ணெயை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து கோக்னட் ஆயில். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். தேங்காய் எண்ணெய் வந்து முடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் சக்திகளும் இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்குது. தேங்காய் எண்ணெய் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெமன். லெமன் வந்து ஃபேஸில் இருக்க அழுக்கை எடுக்கக்கூடிய சக்தி வந்து லெமனுக்கு இருக்குது. ஸோ ஃபேஸ்க்கு வந்து லெமன் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மஞ்சள். மஞ்சள் வந்து நம்ம முகத்தில் இருக்க தேவையில்லாத முடிகளை நீக்கிறோம், அதனால் மஞ்சள் வந்து நம்ம பெண்கள் அதிகமாக தேய்ச்சி குளிக்கலாம். ஃபேஸுக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு பாதுகாப்பும் கூட மஞ்சள். ஸோ மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கையான முறையில் தயாரித்த ஆலோவேரா ஜெல், ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 மந்த்தாவது விடாமல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணட்டும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா செந்தில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் உங்களுக்கு
இனிய நாளாக அமையட்டும்.